வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னால் பல ஆடியோக்கள்ல நம்ம வந்து கேட்டிருக்கீங்க அதனால் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்புகிறோம் இப்போ இந்த ஆடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போய் உடல் பயிற்சிச் சதவலை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் குறுகிய காலத்தில் அதிகமான உடல் வாய்ப்பை ஏற்படுத்தி உடல் கட்டுமானஸ்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு பாடி பில்டருங்கிற ஒரு விருது வாங்கணும் கப்பு வாங்கணும் ஷீல்டு வாங்கணும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு மிஸ்டர் கன்னியாகுமரி மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் ஏகப்பட்ட மன இயக்கத்தில் ஆசையில் நிறைய இளைஞர்கள் எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்முக்கு போய் உடனடியாக உடம்பை கொண்டு வரதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க இயற்கையாகவே நம்ம உடம்பை வந்து உடற்பயிற்சி செய்து கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான மூவாயிரம் கலோரி ஒரு நாளைக்கு நமக்கு தேவை அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மூவாயிரம் கலோரி நம்ம உடம்பில் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய தேக்கம் அந்த மசில் வளர்ச்சி ஜிம்மில் போய் வந்து மசிலை க்ரியேட் பண்ண முடியாது நம்ம நல்லா சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏற்படுற அந்த மசிலை பிரித்து பாகமாக பிரிக்கிறது தான் ஜிம்முடைய பணியை தவிர ஜிம்மில் போய் புதுசாக எதையுமே நம்ம கிரியேட்டட் பண்ண முடியாது இதுதான் உண்மை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜிம்முக்கு போனால் உடம்பு வந்துடுமா அப்படிலாம் கிடையாது நல்ல உணவு உழைப்பினுடைய பங்களிப்பு தான் நமக்கு உடம்பில் சேர்கிறவுடைய அதிகப்படியான கலோரிகள் ஊட்டச்சத்துக்களுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய ஒரு பாடி பில்டரான அந்த உடல் தசைகள் தசைகளை பிரிக்கிறது வேலை தான் ஜிம் உடல் பயிற்சி நிலையம் அதிகப்படியான ஆசையிலேயும் இன்னொரு இளைஞரை பார்த்து நம்மளும் அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற போட்டி மனப்பான்மை எண்ணத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிம்மில் கிடைக்கிற ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இல்லை இன்ஜெக்ஷனுங்கிற முறையில் சில தவறான முறைகளை கையாண்டு அந்த உடம்பை வந்து அதிகப்படியாக சீக்கிரம் கொண்டுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இது முற்றிலும் தவிர்க்கணும் இது தவறு எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு கோழி குஞ்சு அப்படியே ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு அது எப்படி கறிக்கோழிக்கு எடுக்கப்படுதோ இதே மாதிரி தான் நம்ம உடம்பு உப்பி பெரிய லெவலில் கொண்டு வரோம் பிராய்லர் கோழியினுடைய ஆயில் காலம் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் ஐம்பது நாள் அறுபது நாள்னா தானாக செத்து போயிடும் இதனால் அது எப்படியான வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளருதோ அதுக்கு தந்த மாதிரி அவருடைய லைஃப் காலங்களும் ரொம்ப குரியத்தனமாக இருக்குது ஆனால் அதே இது நீங்கள் நாட்டுக்கோழியை பாருங்கள் கா நான் கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்கும் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வர முட்டை போடும் அதுக்கப்புறம் அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் அதை வந்து என்னனாலும் பயன்படுத்திக்குவோம் அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த நாட்டுக்கோழியை மாதிரி திடகாத்திரமாக இயற்கையிலே நம்ம உடம்பை கொண்டு வரணும் இயற்கையிலே நமக்கு என்ன மாதிரியான உணவைகள் சாப்பிட்டு அந்த உடம்பை கொண்டு வரோமோ அந்த உடம்பு வந்து லாங் லைஃபுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஷீல்டோ ஒரு கப்போ ஒரு விருதோ ஒரு மெடல் கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய உடம்பை நம்ம வந்து மாற்ற வேண்டிய தேவை இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிர் வாழறதுக்கு தேவை அந்த ஷீல்டு மெடல் கிடையாது கிடைச்சி வரைக்கும் அது நம்ம கூட வரதில்லை நம்ம கூட நம்மளை வாழ வைக்கிறது நம்மளுடைய கட்டுமஸ்தான இந்த உடம்பு தான் செவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அப்போ இந்த உடம்பு லாங் லைஃப்பை நம்ம கூடையே வரணும் டக்குன்னு பலூன் மாதிரி ஊதுறது பலூன் மாதிரி மசில் வர்றது உடனே நம்ம அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் சாப்பிடாத உடனே அந்த உடம்பு அப்படியே கீழே இறங்கிறது இல்லை வேறு ஏதாவது நோய்கள் ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலிகள் வந்தாச்சு அப்படின்னா அப்படியே இதே மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சீக்கிரம் அந்த உடம்பு ஏறதுக்காக நீங்கள் எடுக்கிறப்ப அந்த ஸ்டெப்பு நீங்கள் எதில் கொண்டு முடியுதுன்னு பார்த்தீங்களா ஆசையே துன்பத்துக்கு அறிகுறின்னு சொன்ன மாதிரி நீங்கள் கட்டுமஸ்தான் அந்த உடம்பை கொண்டு வரதுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் அழிவுகளை நேரிடும்ங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நான் வந்து விட்டமினான ஆகாரங்களை வைட்ன உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனை சாப்பிடாண்டானு நான் சொல்லலை அதுக்கு தகுந்தமான புரோட்டீன்கள் வேறு இருக்குது இயற்கையான புரோட்டீன்கள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது நல்ல வகையான பச்சை காய்கறிகள் இருக்குது நல்ல வகையான மீன் வகைகள் இருக்குது சாப்பாடு வகைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது கடலை வகைகள் இருக்குது பயிர் வகைகள் இருக்குது பழங்கள் இருக்குது எகு இருக்குது எத்தனையோ இயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது இதை சாப்பிட்டு நம்ம உடம்பு கொண்டு வரதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம் மேலும் உங்களுடைய உடம்பை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்னா கட்டுமசமாக வரணும் நீங்களும் ஒரு பாடி பில்டர் ஆண மாறணும் ஆனால் அதை வந்து இயற்கைக்கு புறம்பாக இல்லை நேர்மையான முறையில் நான் கொண்டு வர ஆசைப்படுறேன் அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி நம்பருக்கு கூப்பிடுங்க எங்களோட பயிர்ந்துங்க இதுக்காக எந்த கட்டணமும் நாங்கள் உங்கள்கிட்ட வசூலிக்கிறது இல்லை நேர்மையான முறையில் செம்மையான முறையில் நீங்கள் இந்த உலகத்தில் மிக ஆணழகனாக அழகனாக எல்லா விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஒரே மாதத்தில் நீங்கள் நினைக்கிற உடம்பை கொண்டு வரவும் முடியும் ஒரே மாதத்தில் நீங்கள் உடைக்கிற உடம்பை குறைக்கவும் முடியும் கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் கண்டிப்பாக முடியும் இயற்கையிலே முடியும் ஜிம் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் கோஆப்ரேட் பண்ணும் உங்களுடைய உடம்பில் உள்ள இயற்கையான ஊட்டச்சத்தும் இயற்கையான உணவு வகைகள் தான் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் ஏன்னா அதுதான் உண்மையான பங்களிப்பு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி